வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 100,000+ அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். இலங்கையில் தற்பொழுது இருக்கின்ற பதட்டமான சூழ்நிலை, எதிர்வரும் நாள்களில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் அனைவருமே இன மத மொழி வேறுபாடின்றி எல்லோருமே துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். துன்பகரமான நாள்களாக இனிவரும் நாள்கள் கழியப் போகின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே, இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச July 13 தனது பதவியை ராஜினாமா செய்வது என்பது நடைபெற்றதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இந்த பதிவை மேற்கொள்ளும் வரை வெளிவரவில்லை. July 13 அதிகாலை மாலைதீவு சென்றடைந்த கோட்டாபய ராஜபக்ச அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரதமர் ஜனாதிபதியாக செயல்பட வேண்டும் என்ற சட்ட வரையறைக்கு அமைவாக பிரதமராக பதவி வகித்து வந்த ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது இலங்கையின் பதில் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். இதேவேளை பிரதமரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே பதில் ஜனாதிபதியாக நியமித்துள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி விவகாரம் என்பது பெரும் சிக்கல் நிலையை அடைந்திருக்கின்றது. தான் ஒரு பாதுகாப்பான இடத்தை சென்றடையும் வரை பதவியை ராஜினாமா செய்யப் போவதில்லை என கோட்டாபய கூறியிருப்பதாகவும் ஒரு தகவல் வலம் வருகின்றது. கொழும்பு நகரம் பெரும் பதட்டத்திற்கு உள்ளாகியிருக்கின்றது. July 13 பகல் வேளையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் என்பது போராட்டக்காரர்களால் சூழப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அந்த அலுவலகம் போராட்டக்காரர்களின் கைவசம் ஆகியிருக்கின்றது. போராட்டக்காரர்கள் பிரதமர் அலுவலகத்தை கைப்பற்றி உள்ள வேளையில் அதனை அடுத்து இலங்கை அரசு தொலைக்காட்சியான ரூபவாகினி கூட்டுத்தாபனம், ITN தொலைக்காட்சி என்பன போராட்டக்காரர்கள் வசம் ஆகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தொலைக்காட்சி நிலையங்கள் தமது ஒளிபரப்புகளை முற்றாக நிறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியாது, அவர் பிரதமர் மாத்திரமே என்று சட்டவாளர்கள் தற்பொழுது கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் அராஜகம் என்பது தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தியது என்பது வரலாறாக பதிவாகியிருக்கின்றது. இப்பொழுது அந்த அராஜகத்தை சிங்கள மக்கள் அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றார்கள். சபீந்திர சில்வா அரங்கிற்கு வந்திருக்கின்றார். சபீந்திர சில்வா படையினருக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார். நாட்டு மக்கள் நாட்டில் அமைதி நிலை பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே போராட்டக்காரர்கள் தாக்கப்படுவதும் அங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதும் ஒளிப்படங்களாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவுக்கு அமைய பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்பொழுதும் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுகளை தான் நடைமுறைப்படுத்துகின்றாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என்ற கோஷம் போராட்டக்காரர்கள் மத்தியில் இருந்து எழுந்திருக்கின்றது. எவ்வாறு கோட்டாபய பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்களோ, போராட்டத்தை மேற்கொண்டார்களோ, அதேபோன்று தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோஷத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இராணுவ பாதுகாப்பை முறியடித்து பிரதமர் அலுவலகம் கதவுகள் தகர்க்கப்பட்டு போராட்டக்காரர்களால் பிரதமரின் அலுவலகம் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எவ்வாறு ஜனாதிபதி மாளிகை போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டதோ அதேபோன்று பிரதமர் அலுவலகமும் போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலக இரும்பு கதவுகள் உடைக்கப்படுகின்ற பொழுது எவரும் காணொளி படங்களை எடுக்கக்கூடாது என்று போராட்டக்காரர்கள் குரல் எழுப்பியிருந்தார்கள். காரணம் என்ன என்பதையும் அவர்கள் அங்கே விளக்கியிருந்தார்கள். தமது போராட்டத்தை தடுக்க வேண்டாம் என்று படையினரை நோக்கி அவர்கள் குரல் எழுப்பினார்கள். இந்த போராட்டம் என்பது உங்களுக்கும் ஆனது, எனவே அதனை புரிந்து கொண்டு நீங்கள் போராட்டக்காரர்களாகிய எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் மேற்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் மிக பணிவோடும் மிக உரத்த குரலில் கேட்டிருந்தார்கள். இதேவேளை பிரதமர் அலுவலகம் கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலே 24 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். வைத்தியமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற்றே
பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியதாக கூறியிருக்கின்றார். இந்த அவசரகால நிலை என்பது பிரகடனப்படுத்தப்படுகின்ற பொழுதே நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் அச்ச நிலை தோன்றியிருக்கின்றது. அந்த அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் மேல் மாகாணம் முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் இவற்றுக்கு மதிப்பளிக்காமல், அந்த ஊரடங்கு சட்டத்தை பற்றி அவர்கள் கவலை கொள்ளாமல் தங்கள் போராட்டத்தில் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்ற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடங்களும் தற்பொழுது இலங்கை என்பது மிகப்பெரிய பதட்ட சூழலுக்குள் உள்ளாகியிருக்கின்றது. இதேவேளை இந்திய இராணுவம் இறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்திய இராணுவம் ஏற்கனவே இலங்கைக்குள் நுழைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது என்ற செய்தி வெளிவந்த வேளையில் இந்திய தூதரகம் அதனை மறுத்திருந்தது. தற்பொழுது இந்த ஊடகங்கள், ரூபவாகினி கூட்டுத்தாபனம் என்பது போராளிகள் வசம், போராட்டக்காரர்கள் வசம் சென்று அந்த போராட்டக்காரர்கள் அங்கே ஒளிபரப்புகளை நடத்துகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுமானால் இந்திய இராணுவம் கால் பதிக்கும் என்ற இன்னொரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு அருகில் திரண்ட போராட்டக் குழுவினர் மீது படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கொழும்பில் இருந்து வெளியாகியிருக்கின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி மாளிகை, அதனை அடுத்து பிரதமர் அலுவலகம் என்பனவற்றை கைப்பற்றிய போராட்டக் குழுவினர் நாடாளுமன்றத்திற்கு அருகே திரண்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி போராட்ட குழுவில் அங்கம் பெற்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸ் ஏக விநியோகர்கள் ஸ்கை ரோஸ் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் வாங்கும் ஜெப் டிவி செட்டப் பாக்ஸுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் ஸ்கை ரோஸ், 14 ரூகாய் லா ஷப்பல். கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கே என்று கேக்குறீங்களோ, பரிசில காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ.